ஸோ இன்னைக்கு நம்ம ஜிரன் வர்சஸ் ப்ராலி அந்த மாங்கா சீரிஸோட ஃபைனல் சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டர் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிலே ஆச்சு, சாரி ஃபார் தட் கைஸ். அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், பிகாஸ் இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா போன டைம் நம்ம கோகு நம்ம ஜிரனுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று போட்டிருப்பாரு, அந்த அட்வைஸை கேட்டு நம்ம ஜிரன் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான காட் ஃபார்ம் அச்சீவ் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த காட் ஃபார்ம் நம்ம ப்ராலியோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து ஒரு டெத் மேட்ச்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மேட்ச்சில் உயிரோட இருக்க போகிறது யார், சாக போகிறது யார், இந்த எல்லா குவஸ்டனுக்கும் இந்த சாப்டர் வந்து ஆன்சர் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ ஸ்டார்டிங்ஸ் இல்லை, அந்த வெறித்தனமான பேட்டில் ஃபீல்டு தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜிரன் பத்தி நம்ம கோகு கொடுத்த அட்வைஸ் படி அவரோட ஃபுல் பவரையும் ஒரு பாயிண்ட்டை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு புது விதமான பவர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அச்சீவ் பண்ணுறாரு. இப்போ இதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிரனோட ஆரோ அண்ட் அவரோட கண்கள் பற்றினா பயங்கரமாக ஜொலிக்குது. இதை பார்த்தா நம்ம வீஸ் பற்றினா பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகி அவரோட பவர் வந்து எது கூட கம்பேர் பண்ணனா இப்போ நம்ம ஜிரன் பற்றினா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனோட பவர் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு சூரியன் அளவுக்கு, அப்படி இல்லைனா பல மடங்கான ஒரு நியூட்ரான் ஸ்டார் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீஸ் வந்து ரொம்பவே பாராட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேட்ட மார்க்கரேட்டா என்ன சொல்கிறேன்னா, அதாவது இந்த பவர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இல்லை, பிகாஸ் ஜிரன் வந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபைட் அண்ட் ட்ரைனிங் வந்து பண்ணிட்டுருக்கான். ஸோ இப்போ கிடைச்ச எல்லா பவருக்கும் ஜிரன் ஒரு டிசர்வான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கரேட்டா சொல்ல. ஸோ இதை கேட்ட நம்ம வீஸ் என்ன சொல்கிறேன்னா, அதாவது கோகு நீ வந்து எல்லா டைமும் என்னை வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க, பிகாஸ் ஒன்னால் தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு பவர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு பாராட்ட, அப்போ நம்ம தலைவன் தான் தன்னெடுக்கத்தின் சீக்கிரமாச்சு, ஒரே ஒரு ஸ்மைலை மட்டும் போட்டு வரான். ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக நெக்ஸ்ட் இல்லை பேட்டில் ஃபீல்டில் தான் காமிக்கிறாங்க. அந்த பேட்டில் ஃபீல்டில் ஜிரன் அண்ட் ப்ராலி ரெண்டு பேருமே பயங்கரமாக பவர் அப் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ப்ராலி டே தேங்காய் மாட்டா ஜிரனு, உனக்கு ஒரு ஃபார்மர் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக பார்க்க. ஸோ அப்போ இதை பார்த்த நம்ம கிராண்ட் பிஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே எல்லா ரெண்டு பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ண வந்தீங்களா, பார்த்துட்டே இருக்கீங்க, ஃபைட்டை போடுங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைட்டிங் போஸ்ட் வந்து வராங்க. ஸோ ஜிரன் அவரோட ஃபைட்டிங் போஸ்ட் வந்து கொடுக்குறாரு, நம்ம ப்ராலி அவரோட ஃபைட்டிங் போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு பேருமே சண்டை போட ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பஞ்ச் பண்ண போகும்போதே, எப்படி போகும்போதே அந்த பேரியர் எல்லாமே பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே வந்து பயங்கர பவராக வந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ள ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ப்ராலியோட டர்னு. ஸோ நம்ம ப்ராலி என்ன பண்ணுறாருன்னா செமையாக வந்து பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காரு நம்ம ஜிரனை. அப்போ நம்ம ஜிரன் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா பஞ்சையும் வந்து ஈஸியாக வந்து டாச் பண்ணுறாரு. அப்படி டாச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜிரனோட கண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஜொலிக்குது, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுது. மேபி நம்ம ஜிரனுக்கு நம்ம ப்ராலி வந்து பண்ணுற எல்லா அட்டாக்கும் முன்னாடியே வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா அட்டாக்கையும் ஈஸியாக வந்து டாச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள டக்குன்னு இப்போ நம்ம ஜிரனோட டைம், அதாவது நம்ம ஜிரன் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அவரோட பங்குக்கு நிறைய பஞ்ச் வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ப்ராலிலாம் சும்மாவா, தக்காளி இமயமலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எல்லா பஞ்சையும் டாஜ் அண்ட் டிஃபெக்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கல தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அதாவது ஜிரன் ப்ராலி ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அவங்க அங்கே ரியலாக பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடில் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ள அதாவது ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் ஒரே இடத்துல வந்து நின்றுக்கிறாங்க, நின்றுட்டு திரும்ப பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ பிகாஸ் எந்த ஒரு ஃபிசிக்கல் அட்டாக்கும் இவங்க மேலே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மேட்சை ஒரு பிளாஸ்ட்டை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதுவும் அந்த பிளாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிட் பாம் அளவுக்கு பயங்கர பெருசாக இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு எறும்பு சைஸுக்கு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம கிராண்ட் பிஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா அள்ளு விட்டுறது மனுஷனுக்கு, டே தம்பிகளா, அதாவது இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா உசுருக்கு ஆபத்து. ஸோ இப்போயே நம்ம வேறு ஒரு இடத்துல இருந்து இந்த ஃபைட் வந்து பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜிரனோட பங்குக்கு அவர் பிளாஸ்ட் போகிறாரு, அப்போ நம்ம ப்ராலியும் அவரோட பங்குக்கு இந்த பிளாஸ்ட் வந்து ஷூட் பண்ணுறாரு. இப்படி ரெண்டு பிளாஸ்ட்டும் போய் பயங்கரமாக இடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் வந்து ஏற்படுது. அந்த பேரியர், அதாவது டைமென்ஷன் பேரியர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரியரே பார்த்தீங்கன்னா தூள் தூளாக வந்து நொறுங்குது. அப்போ அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் பிஸ்ட்டு ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் கரெக்டாக எல்லாரையும் வந்து டெலிபோர்ட் பண்ணி வேறு பிளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு போயிடாரு. ஸோ அது எந்த பிளேஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் யூனிவர்ஸ் லெவனை சேர்ந்த ஒரு பிளானெட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் காய் இருக்காரு, அந்த சுப்ரீம் காய் அந்த யூனிவர்ஸோட கடவுள் பெல்மாடை வந்து வெல்கம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் செவனை சேர்ந்த அந்த கெஸ்ட் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம பெல்மாட் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நம்ம கிராண்ட் பிஸ்ட் தான் எங்களை வந்து இங்கே டெலிபோர்ட் பண்ணாரு. ஸோ இங்கேருந்து நாங்கள் அந்த மேட்சை ரொம்ப சேஃபாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சுப்ரீம் காய் பார்த்தீங்கன்னா ஆமாம் இங்கேருந்து நீங்கள் சேஃபாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் சேஃபாக பார்க்கலாம் பட் எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு
கேட்கும்போது அப்போ நம்ம சுப்ரீம் கைனா சொல்கிறேன்னா என் கூட வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவர் பின்னாடி வந்து போகிறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு, அங்கே ஒரு மனுஷன் ஒரு மிஸ்டீரியஸாக நின்றுட்டு இருக்கான், யாராவன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தான், அது நம்ம காய்ச்சின்னு யாரு நம்ம ஜிரனோட மாஸ்டர் இறந்து போனார்ல அவர் தான், யோ நீ எப்படியா உயிர் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். ஸோ இதை பார்த்து நம்ம கோக்கு வந்து நான் சொல்கிறேன்னா நீ காய்ச்சின் தானே, உன பார்க்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதாவது இந்த டைம்லேயே ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா மேட்ச் போலான்னு சொல்லிட்டு நம்ம தலையை வந்து பார்த்துட்டு இருக்கான் நடக்குமான்னு. அப்படி இதை கேட்டால் நம்ம காய்ச்சின் பார்த்தீங்கன்னா எஸ் சன் கோகு, அதாவது நான் காய்ச்சின் தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு நான் தேங்க்யூ சொல்ல ஆசைப்பட்றேன், பிகாஸ் நீ வந்து என் ஸ்டூடெண்டான ஜிரனுக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட ஸ்டூடெண்ட் பிராலியை போய் காப்பாற்றக்குள்ள எனக்கு என்னோட ஞாபகம் தான் வந்துச்சு, பிகாஸ் நானும் என் ஸ்டூடெண்ட் ஜிரனை வந்து பல டைம் வந்து காப்பாற்றியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஜிரன் வந்து இப்போ வேற ஒரு வழியில் போயிட்டு இருக்கான், அவன் கண்டிப்பாக நல்ல வழியில் வருவான் அண்ட் கண்டிப்பாக இந்த மேட்சை ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய்ச்சின் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, ஸோ இவங்கெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்க அப்படியே இந்த சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் சீனில் பேட்டில் ஃபீல்டில் நம்ம பிராலி தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம பிராலி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புது விதமான ஒரு அட்டாக் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கான், பட் அந்த அட்டாக் பார்க்கும்போது நமக்கு தெரியுது அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காமயமாய் தான் நம்ம இமயமலை பிராலி பார்த்தீங்கன்னா அந்த காமயமாய் அட்டாக்கை ரெடி பண்ணி ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று போட்டு விடுறான் நம்ம ஜிரன் மேலே, போச்சுறான் ஜிரன் கதை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அப்போ நம்ம ஜிரன் கொடுக்குறாங்க மாதிரி ஒரு ட்விஸ்ட், அதாவது நீங்கள் டோர்னமெண்ட்ல பார்த்துருப்பீங்க கெஃப்லா கூட நம்ம தலையை எப்படி டாச் பண்ணுவோம் அந்த அட்டாக்கை, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த காமயமாய் நம்ம ஜிரன் பார்த்தீங்கன்னா செம்மையாக டாச் பண்ணி இவன் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் ஒன்று அடிக்கிறான், பட் அந்த பிளாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவன் பிராலி மேலே அடிக்கலாம், அவன் வந்து வேறு உரத்தில் பிளாஸ்ட் பண்ணுறான் பிகாஸ் அவன் ஸ்பீடாக வந்து பிராலி கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணி பிராலி கிட்ட பயங்கர ஸ்பீடாக போய் ஒரு செம்மையான பஞ்சு வைக்கிறான், அந்த பஞ்சு பிராலி மேலே பட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம். இப்போ பிராலி பார்த்தீங்கன்னா செம்மையாக கோவப்படுறான், தேய் ஏன் மேலே பஞ்சு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதாவது ஃபீனிக்ஸ் பறவை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனை டைம் இறந்தாலும் அத்தனை டைம் மறுபடியும் உயிரோட வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய கீப்பர் வந்து உருவாக்குறான் பிராலி. ஸோ இப்படி கிரியேட் பண்ண அந்த ஃபீனிக்ஸ் பவர் மூலமாக நம்ம பிராலி பயங்கர ஸ்பீடாக வந்து நம்ம ஜிரனோட வயிற்றுலேயே ஒரு சமையன பஞ்சு நிற்கிறான், அந்த பஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜிரன் பயங்கரமாக பின்னாடி புஷ் பண்ண போகிறான், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த பேரியரில் பட்டு அந்த பேரியரை பார்த்தீங்கன்னா சுக்குனராக வந்து நொறுங்குது. இதுக்கப்புறமா நம்ம பிராலி பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வரான், அப்போ நம்ம பிராலியோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அதாவது பிராலியோட ஃபேஸில் ஜிரன் அடித்து அந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு, அதனால தான் நம்ம இமயமலை வந்து கோவப்பட்டிருக்கோம். அப்படி இந்த பக்கம் அதான் நம்ம கீழே வந்து ஜிரனை வந்து காட்டுறாங்க. அப்போ நம்ம ஜிரன் பார்த்தீங்கன்னா பிராலியை பார்த்து சொல்கிறோம், பிராலி நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லக்கல, நம்ம பிராலிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேசலை, அதாவது பேச்சுலாம் கிடையாது ஒன்று வீச்சு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அட்டாக்கு ரெடி ஆகிறான், அதாவது தன்னோட ரெண்டு கைகளையும் வானத்தை நோக்கி ஒரு வேற மாதிரியான ஒரு காஸ்மிக் பிளாஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறான். ஸோ அந்த காஸ்மிக் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரன் மேலே பயங்கரமாக வந்து பட்டு அந்த இடமே பார்த்தீங்கன்னா பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அப்போது அதாவது இந்த சீன் அப்படியே கரெக்டாக நெக்ஸ்ட் சீனில் அதாவது அந்த பிளானட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஃபைட்டு, என்னடா இந்த ஃபைட் வந்து இந்தளவுக்கு போயிட்டுருக்கு உசுரோட தப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஷீலாய் பார்த்தீங்கன்னா அதாவது பிராலி நீ எப்படியா அந்த ஃபைட்டில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீலாய் ஒரு பக்கம் வந்து வேண்டிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம பெல்மாட்டு ஜீரன் என்னோட மானத்தை காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெல்மாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வேண்டிட்டு இருக்கான். ஸோ இந்தமாதிரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி இந்த ஃபைட்டை தான் அந்த காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜிரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டயர்டாக இருக்கான், ஏன்னா அந்த காஸ்மிக் அட்டாக் பார்த்தீங்கன்னா ஜிரன் மேலே விழுந்துருச்சு. ஸோ ஓகே இப்போ ஒரு அட்டாக் ஒன்று போட்டு விட்டா கொஞ்சமாக டைம் கேப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ நம்ம பிராலி பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த அட்டாக் வந்து ரெடி பண்ணிட்டான். ஸோ இப்போ இந்த அட்டாக் வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ஒரு குட்டியான பால் அளவுக்கு அந்த அட்டாக் வந்து ரெடி பண்ணுறான், ஏன்னா அவனோட ஃபுல் எனர்ஜி வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த பாலில் வந்து வச்சிருக்கான். இப்போ நம்ம ஜிரனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பால் அட்டாக் மட்டும் ஜிரன் மேலே பட்டுச்சு அவ்வளோதான், ஜிரன் வந்து மறுகியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிரனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம பிராலி அந்த அட்டாக் எடுத்துக்கிட்டு ஜிரன் கிட்ட பயங்கர ஸ்பீடாக வந்து வரும்போது அப்போ நம்ம ஜிரன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த அட்டாக் வந்து தன்னோட கையால் வந்து பிடிச்சிட்டான். இப்போ நம்ம ஜிரன் என்ன பண்ணுறா நம்ம பிராலிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஏன்னா ஜிரன் வந்து அந்த அட்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கி காத்தடக்கத்தான் கரைச்சிடறான். ஸோ இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காய்ச்சின் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஜிரன் வந்து ஒரு பேர் வாட்டடாக வந்து மாறிட்டான், எக்ஸாம்பிள் நம்ம கோகு மாதிரி. இப்போ நம்ம ஜிரன் அந்த ஃபைட்டை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணல, அந்த ஃபைட்டில் வந்து ஃபைட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், பிகாஸ் ஜிரனுக்கு ஃபைட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய்ச்சின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லலாம். ஸோ இப்படி காய்ச்சின் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன், இந்த பக்கம் பிராலி தான் காமிக்கிறாங்க. அப்புறம் பிராலி பார்த்தீங்கன்னா தன்னோட ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணி அவனோட பவரை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஃபோக்கஸ் பண்ண பண்ண அவனோட பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதை பார்த்தா நம்ம வாத்தி வீஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரம் வந்து ஷாக் ஆகிறான், பிகாஸ் பிராலியோட பவர் அண்ட் ஜிரோட பவர் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, பிகாஸ் பிராலி வந்து ஒரு பக்கம் பவர் ரேஸ் பண்ண அந்த பவருக்கு வந்து ஈக்குவலாக நம்மளும் பவர் ரேஸ் பண்ணு சொல்லிட்டு ஜிரன் ஒரு பக்கம் ரேஸ் பண்ண இவங்க ரெண்டு பேரும் இப்படி ரேஸ் பண்ணிகிட்டே இருந்தான்.
கிட்டத்தட்ட எல்லா மல்டிவர்ஸ்க்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடும், ஒரு பெரிய பிக் பேங் அட்டாக் மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ அதில் எல்லா 12 யூனிவர்ஸும் டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீஸ் வந்து சொல்ல, இதே கட்ட நம்ம கபாலி பீருஸ் பற்றினா பயங்கர ஷாக்கு, டே என்னடா சொல்கிறீங்க இந்த சின்ன பசங்கள்கிட்ட இவ்வளோ பவர் இருக்கா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீருஸ் பற்றினா ஒரு பக்கம் வந்து ஷாக் ஆகி போய் கேட்க, அப்போ நம்ம கோக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, ஓகே இதுக்கு ஒரு வழி இல்லையா, வேணா மேட்ச் வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீனோ சமாட்ட கேட்கும்போது, அப்போ நம்ம கிராண்ட் பிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, அது எவ்வளோ பெரிய எனர்ஜியாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய பிக் பேங் அட்டாக்காக இருக்கட்டும், நான் வந்து அது எல்லாத்தையும் கண்டெயின்மெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ மேட்ச் வந்து நிறுத்த வேணாம், மேட்ச் வந்து போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ டக்குன்னு பேட்டர் ஃபீல்டில் தான் காமிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனர்ஜி ரேஸ் பண்ணுறாங்க. அந்த எனர்ஜியில் இருக்கிற எல்லா டைம் பேரையும் பார்த்தீங்கன்னா சும்மா சுக்குனராக போகுது. அப்போ டக்குன்னு ஒரு சடனாக ஒரு பெரிய சத்தம், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஓகே அதாவது முன்னாடி மாரி தான் ரெண்டு பேரும் வந்து டாச் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இல்லை அதுதான் வந்து கிடையாது, ரெண்டு பேருமே அவங்களோட செஸ்ட்டில் அந்த பஞ்சை வந்து இறக்குறாங்க. அந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புக்கு அந்தாண்டை வந்து குத்தி வந்து நிற்கிது, அதாவது அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா தெரிக்குது. அப்போ அவங்களோட ஃபேஸ் வந்து பார்க்கணுமே, ரெண்டு பேருமே வெளியில் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் வீஸ் சொன்ன அந்த பிக் பேங் அட்டாக் பயங்கரமாக வந்து கிரியேட் ஆகுது. அங்கே இருக்கிற ஸ்டார்ஸ் பிளானட் எல்லாத்தையுமே வந்து அதாவது சுக்குனராக வந்து நொறுக்குது, சுக்குனராக வந்து தூள் தூரம் ஆக்குது. அப்போ இதை பார்த்தா நம்ம கிராண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒத்த கையில் அந்த எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா கண்டெயின்மெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக கண்டெயின்மெண்ட் பண்ணி ஒரு சின்ன கிறிஸ்டல் பால் அளவுக்கு அந்த எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிரியேட் பண்ணி ஒரு பால் அளவுக்கு கொண்டு வராரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் வீஸ் வந்து சொல்லியிருப்பான், சூப்பர் சீன் 3 பிராலி வந்து கிராண்ட் ஃபேஸ்டோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுதான் வந்து கிடையாது, அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. பிகாஸ் அதாவது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரெண்டு பேர்த்தோட அந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த கையை வச்சுக்கிட்டு நம்ம கிராண்ட் ஃபேஸ்ட் கண்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கிராண்ட் ஃபேஸ்ட் வந்து ஒரு வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன்லேருந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சேவ் பண்ண எனர்ஜியை வச்சு இப்போ காமிக்கிறார் கிராண்ட் ஃபேஸ்ட், ஒரு பெரிய கிறிஸ்டல் பாலுக்குள்ள ஒரு யூனிவர்ஸே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ ஓகே இதெல்லாம் வந்து இருக்கட்டும், ஸோ நம்ம பிராலியன் ஜிரன் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ இப்படி எல்லாரும் கேட்க கிராண்ட் ஃபேஸ்ட் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரா, நடந்த இந்த சண்டேயில் அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, கேட்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குற நமக்கே பயங்கர ஷாக் ஆகுது, ஏன்னா அட்லீஸ்ட் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தனாவது வீடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எஸ் அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஷீலா பத்தின ஒரு பக்கம் கத்தி கதறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூகுள் காட்சியின் ரெண்டு பேருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்குள்ள இந்த பக்கம் நம்ம மனுஷன் கிராண்ட் பிரஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டூஸ்ட்னு வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவங்க ரெண்டு பேருமே ஒரு பியூர் ஹார்ட் இருக்கிற ஃபைட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப நல்லா சண்டை போட்டாங்க, ஸோ அவங்களோட எண்டு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான மேஜிக் ஒன்று பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த பிளானட்டுக்கு வர வைக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம், அவங்க ரெண்டு பேர்த்தோட தலைக்கு மேலே அந்த ஹாலோ ரிங்ஸ் பற்றினா இருக்கும். ஸோ அப்போ நம்ம கிராண்ட் பிஸ்ட் டுஸ்ட் மேலே டுஸ்ட் வைக்கிறாரு, டக்குன்னு அவரோட ஸ்டாஃப் வந்து சமர்ட் பண்ணி ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி விட்டு அந்த ஹாலோவை பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுறாரு. எஸ் அதாவது நம்ம கிராண்ட் பிஸ்ட் நம்ம பிராலி அஞ்சிரன் ரெண்டு பேர்த்தையுமே உயிரிட வந்து கொண்டு வர வச்சிட்டாரு. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷீலாயை பார்த்தீங்கன்னா ஓடி போய் பிராலியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, டேய் மலமாடு ஏன்டா அப்படி பண்ணுற, இதுக்கு மேலே அப்படிலாம் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம பிராலி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்மைல் தான் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அதாவது நம்ம பெல்மாட்னா கேட்குறான்னா, ஓகே இப்போ ரெண்டு பேருமே உயிரிட வந்துட்டாங்க, அப்போ அந்த வரம் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெல்மாட் கிராண்ட் பிஸ்ட்டை பார்த்து கேட்க, அப்போ நம்ம கிராண்ட் பிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி உங்கள் ரெண்டு பேர்த்தில் யாரும் சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா தலைமை எப்பவுமே ஒரு குழந்தையாச்சு, ராக் பேப்பர் சீசர் போட்டுக்கோங்கடா, போட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு வந்து சொல்ல, அப்போ டக்குன்னு வந்து யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜிரன் வந்து திரும்பி பார்க்குறான். அது யார், நம்ம ஜிரனோட மாஸ்டர் காய்ச்சினேன். இந்த மாதிரி காய்ச்சினை பார்த்த உடனே நம்ம ஜிரன் வந்து பயங்கர ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஆகிறான், மாஸ்டர் நீங்களா, நீங்கள் எப்படி உயிரோட இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிரன் வந்து காய்ச்சினை பார்த்து கேட்க, அப்போ நம்ம கோகு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி ஜிரன் ஒன்று நான் பார்க்க வரும்போது உன் மாஸ்டரோட ஆத்மாவை நான் சென்ஸ் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த சாபத்திலிருந்து என்னை வந்து விடுவி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஹெல்ப் கேட்டார். பிகாஸ் உன் மாஸ்டர் ஒரு டீமனால் கொல்லப்பட்டார், அதனால் அவரோட ஆத்மா வந்து அதர் உள்ளுக்கு போக முடியாமல் வானத்தில் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப தப்பாக படிச்சு எனக்கு, அதனால தான் நான் கிராண்ட் பிஸ்ட்டை போயிட்டு ஒரு வாரத்தை கேட்டு அவரை விடுவிக்க ஆசைப்பட்டேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி கிராண்ட் பிஸ்ட்டும் எனக்காக அந்த எல்லா டிராகன் பால்ஸையும் கலெக்ட் பண்ணி நான் அவருக்காக ஒரு வாரத்தை கேட்டு அவரை இந்த இடத்துக்கு வந்து வர வச்சேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஜிரன் கிட்ட நம்ம கோகு பற்றினா சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அப்படின்னு நம்ம காய்ச்சின் நம்ம ஜிரனோட தோளை கை வச்சு, ஜிரன் உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு, பட் அந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங்கில் நீ பிராலி மேலே ரொம்ப கோவப்பட்ட, அது மட்டும் இல்லாமல் பிராலியை கொல்லணும்னு நினச்சேன், அப்போது எனக்கு என்ன கொண்ட அந்த டீமன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, உன்னோட ஈகோ எங்கே ஒன்று அதாவது வாழ விடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், பட் கோகு வந்து நல்ல வழியாக உனக்கு ஒரு லெசனை வந்து கற்றுக் கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் கோகு ஒரு ட்ரூ மாஸ்டர், அவன் வந்து தன்னோட நண்பர்கள் எப்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்றான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு ஜிரன்,
அதாவது நீ ஒருத்தருக்கு நல்லது பண்ணா அந்த நல்லது மற்றவங்களுக்கு தீங்கு வராமல் இருக்கணும், அப்படி தீங்கு வந்தால் அது வந்து ஒரு நல்லதே கிடையாது. ஸோ நீ ஒரு ட்ரூ ஹீரோவாக இருக்கணும் ஜிரன், குட் பை அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கிறாரு. எஸ் அவர் பார்த்தீங்கன்னா அதர் வேர்ல்டுக்கு போயிட்டாரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் அப்படியே நம்ம பிராலியை பற்றி நம்ம கோகும் பார்த்தீங்கன்னா, அதாவது பிராலி நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான், அதை வந்து நிரூபிச்சிட்டேன், பிகாஸ் ஷீலாயை மட்டும் அந்த கிஸ்ஸை உனக்கு கொடுக்கலாம், கண்டிப்பாக இப்போ நடந்து எதுவுமே நடந்திருக்காது, ஸோ நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு வந்து ஒரு பெருமையாக வந்து மாலை தட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அப்படியே நம்ம ஜிரனை பார்த்து ஒரு லுக்கு ஒரு ஸ்மைலு, அப்போ நம்ம ஜிரன் கோகு பார்த்து கோகு நீ ஒரு ட்ரூ மாஸ்டர் அப்படின்னு சொல்ல அப்படியே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் ஒன்று போட்டு விட்றாங்க. ஸோ நம்ம காய்ச்சன் அங்கேருந்து போனதுக்கப்புறமா நம்ம ஜிரன் பிராலியை பார்த்து, பிராலி இந்த வாரத்தை வந்து நீயே வாங்கிக்கும், எனக்கு வேண்டாம், பிகாஸ் நான் எதுக்கு ஆசைப்பட்டனோ அது எனக்கு கிடச்சி போச்சு. எஸ் என் மாஸ்டர் என்னை நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும், அதுதான் வந்து நான் வாழ்நாள் ஃபுல்லாக ஆசைப்பட்டேன், இப்போ என் மாஸ்டர் என்னை நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறாரு, அதுவே எனக்கு போதும், ஸோ இந்த வாரம் வந்து எனக்கு வேண்டாம், நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம பிராலி ரொம்ப ஹாப்பி. ஸோ பிராலி என்ன கேட்குறான்னா, இறந்து போனால் தான் அப்பா பேரகஸை ஒரு வாரமாக கேட்குறான், அதேமாதிரி பேரகஸ் வந்து உயிரோடு வந்துடுறாரு. ஸோ நம்ம கிராண்ட் பெஸ்ட்டு ஒரு சொடக்கணும் போட்டு விட்டு எல்லாத்தையும் அவங்கவுங்க பிளான்ட்டுக்கு வந்து அனுப்புறாரு. ஸோ நம்ம பிராலியை கட்டுறாங்க, பிராலி தான் அப்பா பேரகஸ் கிட்ட நடந்த எல்லா அட்வென்ச்சரையும் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜிரனை தான் கட்டுறாங்க. ஒரு டீமனை பழி வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தை விட்டுட்டு ஒரு ட்ரூ ஹீரோவாக இருக்கணும் அப்படின்ற தான் மாஸ்டர் பேச்சை கேட்டு ஒரு ட்ரூ ஹீரோவாக இருக்க ஜிரன் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம இடத்த வந்து கட்டுறாங்க. இப்போ நம்ம தலையை பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு தன்னோட ஒரு புது விதமான அட்வென்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறான். எஸ் அண்ட் இதோட இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா முடியுது. அண்ட் இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுங்க, ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ நம்மள மாதிரி அனிமி ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும். ஸோ அதுக்காக நீங்கள் லைக் போடுங்க சொல்லி நம்புகிறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். அண்ட் தென் சீ யூ தென், பை பை, டேக் கேர்.